ஐபிஎல் 2023 மினி ஏலத்தில் இங்கிலாந்து வீரரும் சுட்டி குழந்தையுமான சாம் கரன் புதிய வரலாற்றை படைத்து அசத்தியிருக்காரு. அந்த வகையில ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரரானார் சாம் கரன். 2023 ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் ஆல்ரவுண்டர்கள் மிகப்பெரிய கவனத்தை ஈர்ப்பாங்கன்னு கருதப்பட்டுச்சு. குறிப்பா இங்கிலாந்தின் சாம் கரன் மற்றும் ஆஸ்திரேலியா இளம் வீரர் கேமரோன் கிரீன் ஆகியோர் மீது அதிக எதிர்பார்ப்புகள் நிலவியிருந்துச்சு. ஏன்னா சென்னையில இருந்து வெளியேறி இருந்த சாம் கரன் மீண்டும் சென்னை அணியால வாங்கப்படுவாரான்னு ரசிகர்கள் நினைத்திருந்தாங்க. அவங்க நினைச்சதை விட ஒரு பங்கு மேலாகவே போட்டி நடந்திருக்கு. சாம் கரன் முதன் முதல்ல 2 கோடி ரூபாய் என்ற அடிப்படை தொகையில ஏலத்துக்கு விடப்பட்டாரு. இதற்கு தானே ஆசைப்பட்டோங்கிறது போல எல்லா அணிகளும் ஒரே நேரத்துல கைகளை உயர்த்த ஏலம் விடுபவரை திகைத்து போயிருக்காரு. மும்பை, பெங்களூர், ராஜஸ்தான் அணிகள் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே இருந்ததால வெகு சீக்கிரமாகவே 10 கோடி ரூபாய தாண்டுச்சு. அதுவரை அமைதியா இருந்த சிஎஸ்கே கெத்தாக களமிறங்கினாங்க. இதனால பெங்களூர், மும்பை அணிகள் போட்டியில இருந்து விலக சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் விடாப்பிடியாக போராடினாங்க. சென்னை அணியும் எப்படியாவது தன்னோட கடைக்குட்டியை அழைத்துக் கொள்ளணும்னு 15.25 கோடி ரூபாய் வரை மல்லு கட்டி பார்த்தாங்க. ஆனா கையில இருக்கிற தொகையை 20.45 கோடி ரூபாய் மட்டும் தாங்கறதால வேறு வழி இல்லாம விலகினாங்க. சரி, இப்பவாறு சாம் கரனோட வேட்டை நிற்குமான்னு பார்த்தா லக்னோ அணி கடைசி நேரத்துல புகுந்து பஞ்சாபிற்கு அதிர்ச்சி கொடுக்க விடாப்பிடியாக போராடி சாம் கரனை 18.50 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது பஞ்சாப். இதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றுல அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை சாம் கரன் பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிறிஸ் மாரிஸை 16.50 கோடி ரூபாய்க்கு வாங்கியதே ரெக்கார்டாக இருந்துச்சு. சென்னை அணிக்காக ஐபிஎல்ல விளையாடி வந்த சாம் கரன் அவர் இருந்தா பினிஷிங் மற்றும் டெத் ஓவர் பவுலிங்கிற்கு பிரச்சனையே இருக்காதுன்ற காரணத்தாலதான் இவ்வளவு போட்டிங்கிறது குறிப்பிடத்தக்கது.